Hello friends, welcome back to our channel Rusi Pasi Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாள் பட்ட சளி, இருமல், இந்த கோவிட் டைம்ல வர சில इश्यूज அதெல்லாம் வந்து சரி பண்றதுக்கு இந்த கஷாயம் தான் வெச்சு குடிச்சிட்டு இருக்கோம் நாங்க. ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு, ரொம்பவே நல்லாவும் இருக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு நான் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கறேன். இந்த கஷாயம் பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் குடிக்கலாம். இப்போ நம்ம வீட்லயே வந்து கற்பூரவள்ளி வெத்தலைலாம் இருக்கிறதுனால ரொம்ப அழுக்கு இருக்காது. நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போது மேலே இருக்க காம்பையும் கீழே இருக்க நுனியும் வந்து கட் பண்ணிடுறேன். எப்போவுமே நம்ம வெத்தலை வந்து அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணோம். அந்த காம்பெல்லாம் எடுத்து விட்டு யூஸ் பண்ணோம், அதில் கொஞ்சம் நச்சுத்தன்மை இருக்கும்னு சொல்லுவாங்க, அதனால் பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம அது அந்த நுனியும் மேலே இருக்க காம்பையும் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15 கற்பூரவள்ளி இலை எடுத்துருக்கேன், அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிவிட்டு. ஸோ இது நல்லா கொதிக்கணுங்க, கொதித்து அந்த எசன்ஸ்லாம் இறங்கணும். ஆக்சுவலாக டீ காஃபிக்கு பதில் இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். எப்பேற்பட்ட சளி மார்ச்சளி நமக்கு இருந்தாலும் அப்படியே நமக்கு வெளியில் தள்ளிடும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி கருவேப்பிலை ஆட் பண்ணி நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க எந்த ஒரு இந்த மாதிரி செய்யும் போதும். ஸோ நீங்கள் வந்து இந்த கஷாயம் செய்யும் போது கண்டிப்பாக ஒரு கருவேப்பிலை கூத்து வந்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இம்யூனிட்டி பவர் செம்மையாக இன்க்ரீஸ் ஆகுங்க. கருவேப்பிலை அது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அதுக்கப்புறம் அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து தட்டி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கோங்க. மிளகு சீரகத்தை இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் குட்டி குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதுனால மிளகு வந்து கொஞ்சமாக இடிக்காமல் ஆட் பண்ணியிருக்கேன். பெரியவங்க நம்ம செய்யும்போது நல்லாவே இடித்து ஆட் பண்ணிக்கலாங்க, அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரணுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு அந்த 1 கிளாஸ் வந்து 1/2 கிளாஸ் வந்து 1 கிளாஸாக குறையணுங்க. அந்த அளவுக்கு நல்லாவே நம்ம கொதிக்கணும். உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் டீ காஃபிக்கு பதில் இதை குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் வந்து இந்த கோவிட் சிம்டம்ஸ் வரும்போது டீ காஃபி பிடிக்காமல் போச்சு. ஆக்சுவலாக எனக்கு நல்ல டீ வந்து பால் ஊற்றி குடிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். பட் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காமல் போன டைமில் இது எனக்கு ரொம்பவே அமிர்தமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிற டைமில் இது ரொம்பவே நல்லது. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே அந்த ஃப்ளேவர் எல்லாம் இறங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியுதுல, பார்க்கும் போதே நல்லா சூப் மாதிரி இருக்கும். அதை அப்படியே குடிக்க வேண்டியது தான், அங்கே வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. குழந்தைங்களாக இருந்தால் கொஞ்சம் ஆற விட்டு கொடுங்க. நம்ம வந்து யூஸ்வலாக டீ எப்படி குடிப்போமோ அதே அளவுக்கு இதை நம்ம ஊற்றி குடிக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. செம்ம ரிலாக்ஸாக இருக்கும். உங்களுக்கு குடிக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். முதல் முறை குடிக்கும் போதே செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு ஏதோ ஒரு பயங்கர ரிலாக்ஸ்டாக உடம்பு இருக்கும். அந்த அளவுக்கு செம்மையாக ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆ பாப்பின்ஸ் நீ குடி, அப்போ தான் சட்டு குடிச்சிட்டோனேமோ. நான் கொடுத்துக்கிறேன், நீ குடி. ஆ குடி குடி குடி, தெரியுது சீக்கிரம் குடி. எல்லாரும் குடிங்க, எல்லாரும் குடிங்க, சளி பிடிங்க. ஐயோ ஆரோக்கியமா இருக்குமே.